திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தபோது இதை செய்திருந்தால் இன்று காவிரி பிரச்சனையே வந்திருக்காது என முதல்வர் பழனிசாமி பேசியிருக்காங்க. தமிழகத்துல வரும் April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதுக்காக அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. 2 முறை அரியணையை கோட்டையை விட்ட திமுக இம்முறையாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டு வருது. ஆனா இன்றளவும் திமுக மீதும் திமுக செய்த சில செயல்களின் மீதும் மக்களுக்கு மிகுந்த அதிருப்தி இருந்துட்டு வருது. தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த காவிரி பிரச்சனையை அதிமுக அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சுமூகமாக தீர்த்து வைத்துள்ளது. ஆனா இந்த காவிரி பிரச்சனைக்கு முக்கிய காரணமே திமுக தான் என முதல்வர் பழனிசாமி பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசியுள்ளார். அன்று முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் கபினி அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் இன்று காவிரி பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா அன்று திமுக அமைதியாக இருந்ததால் தமிழகம் பல இன்னல்களை சந்தித்தது. தற்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டுள்ளது அதிமுக அரசு என பேசியுள்ளார். இதேபோல காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்விற்கும் திமுக எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் இன்று நீட் தேர்வு இருந்திருக்காது, மாணவர்களின் தற்கொலை செய்து கொள்ளும் அவலமும் நடந்திருக்காது. நீட் தேர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அதிமுக அரசு தொடர்ந்து போராடி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.